So hello guys, so innoru video seyrathukku naanga vandirukrom. Indha restaurant oda perandu Vally Kebab House. So ivangaloda location and Facebook Instagram page naanga valakkam polave description la koduthirrom. So innikku namma vandu oru restaurant idu vandu oru veetla seyra oru restaurant onnu. So ivanga oru delivery only restaurant onnu. So naanga innikku deliver panikkala namma dinner deliver panirukanga. So items la irukku. Yes, namma video sana valakkama namma deluda veetla review pannuvom. Ana innikku namma apdi illama konjam vyathasama nammada Rathushan வீட்டுக்கு நம்ம ரிவ்யூக்கு வந்திருக்கோம். சோ எஸ் சோ நமக்கு இங்க நிறைய ஐட்டம் இருக்கு. நம்ம ஸ்டார்டிங் வித் பன். சோ இது வந்து இவங்க வந்து பாகிஸ்தானி அண்ட் இந்தியன் ஐட்டம்ல ஃபேமஸ். சோ அவங்க பாகிஸ்தானி ஐட்டம் தான் கூடுதல செய்றாங்க. சோ இது வந்து பாகிஸ்தானி பன் கெபாப். சோ இத பாருங்க. ஒரு மினி அத சொல்லுவாங்க பாவு பாஜின்னு ஒரு ஐட்டம் ஒன்று இருக்கு. இந்தியன் ஐட்டம் ஒன்று. சோ இந்த பாவு பாஜி மாதிரி தான் சொன்னா மினி பர்கர் ஒன்று மாதிரி. பாருங்க ஒரு சின்ன ஒரு மின்ட் சட்னி ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு ஒனியன், ஒரு டொமேட்டோ, ஒரு கியூகம்பர், ஒரு பேட்டி, அடுத்த பட். அண்ட் இந்த பாக்ஸில் வந்து நாலு கொடுத்துருக்குறாங்க. நாலுமே ஒன்று தான் போல. ஸோ இதில் வந்து எங்களுக்கு தட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிறிஸ்பினஸ் இல்லை. சும்மா சாஃப்டாக தான் இருக்கு. சாஃப்டாக தான் இருக்குது. தட்டி எவ்வளோ சொன்னால் வாயில் பண்ண முடியாது, கரையுது. இல்லை பாருங்க, சும்மா நம்ம தொட்டால இந்த அந்த அளவுக்கு தான் சாஃப்டாகவே இருக்குது. அடுத்து நமக்கு இருக்கு ஹலீம் இருக்கு. ஹலீம் சொன்ன தெரியும் கஞ்சி. ஸோ பீஃப் ஹலீம் இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் அவங்கள்ட்ட ரொம்ப ஃபேமஸ். இந்த பீஃப் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை பாருங்கள், இப்படி கைக்கு வந்து பார்த்தீங்களா நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா உண்மையில் நல்லா சாஃப்டாக இருக்குது. அண்ட் பீஃப் வந்து மேலே கடிச்சிட சரானா கஷ்டம். ஸோ இது மேலே கடித்து மென்று சாப்பிடலாம். சரான மாதிரி ஒரு சாஃப்டாகவே இருக்குது. அதை விட இதில் வந்து நல்ல புளிப்பு தன்மையாக இருக்குது. நல்லா அந்த உப்பு தேசிக்காக சார்ந்து இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டாக இருக்குது. இதில் ஒரு மசாலா ஒன்று ஆட் பண்ணுறோம். ம், சூப்பராக இருக்கு. ம், பெஸ்ட். அடுத்து நமக்கு இருக்கு பீஃப் ஹலீம். ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கஞ்சி, அதாவது இந்த நோம்பு டைம் முஸ்லீம் மக்கள் சாப்பிடுவாங்க கஞ்சி. அந்த மாதிரி தால் எல்லாம் போட்டு ரைஸ் போட்டு நல்லா என்ன சொல்கிறது திக்கான கஞ்சி ஒன்று பீஃப் ஹலீம். இப்போ தாட பாருங்க செம்ம திக்காக இருக்குது. இது பார்க்கவே மேலே அந்த பருப்பு கறி ஃபீல் வந்து எனக்கு என்ன வருது, தாரணம் தான் போட்டிருக்கோம். இது இப்படியே குடிக்கணுமா? இல்லை காண்டி இல்லை. பீஃப் பீஸ் ஒன்று சாப்பிட்டு பார்க்க முடியுங்க. பர்ஃபெக்டாக நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டே எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு கஞ்சி தான் இருக்குது. இதில் வந்து இவங்க வாசனைக்காக மின்ட் லிஃப்ட்டை மேலே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதோடு சேர்த்து சாப்பிடும்போது அந்த வாசனை படுது. இதில் பீஃப் வந்து விளைஞ்சிருக்காங்கன்னா அவிச்சிட்டு தான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. நல்லாவே அவிச்சிட்டு தான் ஆட் பண்ண. ஸோ அப்போ கறி சாப்பிடும்போது மேலே சரியான வர ஒரு சில இடத்துல கஞ்சி விற்பாங்க. சிக்கன் நல்ல ஃப்ளேவர் அடிக்கும், ஆனால் சிக்கன் இருக்காது. அது என்னென்னு சொன்னால் சிக்கன் அவிப்பாங்க தானே ஃபஸ்ட்டாக கறி வைக்கிறதுக்கு. அந்த அவிக்கிறத வந்து இந்த கஞ்சிக்குள்ளே பானையில் போட்டு அவிச்சிடுவாங்க. அவிச்சோடனே இந்த சிக்கனோட சாரெல்லாம் ஃபுல்லாக கஞ்சியில் சார்ந்துடும். சிக்கனில் ஃப்ளேவர் இருக்கும் பட் சிக்கன் இருக்காது. அது ஒரு டெக்னிக் ரெஸ்டாரண்ட்ஸில். இந்த கஞ்சியில் வந்து என்ன செய்யணும்னா பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரம்னு சொல்லுவாங்களே மிளகுட காரத்தை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அந்த மாதிரியே சூப்பராக இருக்கணும் பெஸ்ட். ஸோ அடுத்து எங்களுக்கு இருக்குது சப்பாத்தி இருக்குது. ஸோ லுக் அட் திஸ் சப்பாத்தி. இதுதான் அந்த சைஸ் ஆஃப் சப்பாத்தி. நல்லா சாஃப்டாகவே இருக்குது. எஸ் சாஃப்டாகவே இருக்குது. எத்தனை இருக்குது? எட்டு சப்பாத்தி. எட்டு ஒம்பது சப்பாத்தி கொடுத்துருக்காங்க. ஒம்பது சப்பாத்தி கொடுத்துருக்காங்க. மூணு மூணு கேமராமேனுக்கு ஒன்று மூணு ஒம்பது.
சரியா? ஸோ நமக்கு இதில் வந்து கரீஸ் இருக்கு, சிக்கன் கறியும் இருக்கு, பீஃப் கறியும் இருக்கு. வில் ஸ்டார்ட் ஆஃப் வித் சிக்கன். ஸோ சிக்கன் கறி கிட்ட வரீங்களா? ஸோ இதுதான் சிக்கன் கறி. ஸோ வித் லெக் பீஸ் ரைட். பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு டிஃப்ரெண்டான ஃப்ளேவர் ஒன்று வருது. இல்லை ஏன்னு சொன்னால் இதில் வந்து பட்டரை ஆயில் யூஸ் பண்ணால் பட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பட்டரில் அதுதான் வருது. இது வந்து அப்படி சாப்பிட்றதில்ல, அதில் இந்த பட்டர் யூஸ் பண்ணனால தான் பாருங்க கூடுதலான ஆயில் ஒன்று தெரியுதா, அதுக்கு ரீசன் அதுதான். ஸோ பாகிஸ்தானி டிஷ்னு சொன்னாங்க, அவங்க சொல்லுவாங்க நீங்கள் ஒத்தன்டிக் பாகிஸ்தான் ஃபீல் ஃபீல் பண்ண முடியும்னு. நம்ம இது வரைக்கும் இந்தியன் ஸ்ரீலங்கன் சைனீஸ் அப்படி தான் போயிருக்கோம். ஸோ மேபி இதுதான் பாகிஸ்தான் டேஸ்ட்டோ, ஐ டோன்ட் நோ, இருக்கலாம். சிக்கன் பாரு நல்லா வெந்திருக்கு சிக்கன். அந்த பட்டர் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது காரணம் ஒரு ஸ்மெல்லுக்காக, அது அதுதான் நம்ம இதை சாப்பிட்றதுக்கு ஃபீல் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஊபர் பிக்னிக் எதுவும் இல்லை, பட் தே ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் சூன். இதில் என்னென்னு சொன்னால் அவங்களோட ஓன் டெலிவரி வச்சுருக்காங்க, பட் நீங்கள் வந்து நாளைக்கு அவங்களோட ஆர்டர் வேணும்னு சொன்னால் இன்றைக்கே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ உங்களுக்கு நாளைக்கு தேவையான டைமில் உங்களுக்கு அதை அவங்க டெலிவரி பண்ணுவாருங்கள். இது என்னது? இது அசுமா சைட்ஸுக்கு. ஆ ஆ ஆ, இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சைடுக்கு என்னென்ன கொடுத்துருங்க அவங்களுக்கு வழங்கும் ஏசிக்கா, அது இஞ்சா, இஞ்சி வேறு கொச்சிக்கா, பீஃப் கறி இருக்கு. ஸோ பீஃப் கறி வந்து இதை விட கொஞ்சம் வித்தியாசமான கலரில் இருக்குது. டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக வித்தியாசமாக செஞ்சுருக்காங்க. எப்படி கறி தான் அவன் எங்கேயே கொண்டு போகப்படும் பீஃப் கறி கலர்? இது நாம் சாப்பிடு சாப்பிடு. இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பீஃப் கறி தான். ஏன்னா நம்ம என்ன சொல்கிறது, நம்ம ஸ்ரீலங்கன் சாப்பிட்ருக்கோம், நம்ம இந்தியன்ஸ் கூட நம்ம சாப்பிட்ருப்போம். ஆனால் அப்படி இல்லாமல் இது மேலே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் அண்ட் இதுலேயும் பாருங்கள் மின் கிளிப்ஸ் வந்து இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மின் கிளிப் எது இருக்குது மேல். ஸோ டெசர்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு இருக்கிறது வந்து குலோப் ஜாமுன் இருக்குது. குலோப் ஜாமுன் இதெல்லாம் தானே, அதில் இவன் ஏற்கனவே ஒன்று சாப்பிட்டான். ஓகே, ஸோ குலோப் ஜாமுன் ஒன்று சாப்பிட பார்ப்போம். அந்த விஜய் டிவியில் ஒரு அட்டு போம், குண்டு குண்டு குலாப் ஜாம், நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த அட்டு? நல்லா என்ன சொல்கிறது, சாஃப்டாக இருக்குது குலோப் ஜாமுன். நான் அந்த அளவுக்கு குலோப் ஜாமுன் பெரிய ஃபேன் ஒன்றும் இல்லை, பட் இது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. குலோப் ஜாமுன் நமக்கு ப்ரெட்லேயும் செய்யலாம். ப்ரெட்டில் எப்படி செய்யலாம்னு சொல்லுவா? சாண்ட்விச் ப்ரெட் இருக்குது தானே, சாண்ட்விச் ப்ரெட்டை வாங்கி நல்லா சின்ன சின்னதாக உதுத்து போட்டு நல்லா ஃப்ரெஷ் மில்கை போட்டு நல்லா பெனையும் பெனஞ்சு சரியான மாவு கன்சிஸ்டன்சி வந்த பிறகு அதை நல்லா அப்படி உருண்டை உருண்டையாக பிடிச்சி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துகிட்டு நெய்யில் போட்டு பொறிச்சு எடுத்து இது சீனிப்பாவை செஞ்சு ஊற்றி எடுத்தால் ப்ரெட் குலோப் ஜாமுன் ரெடி. இது வந்து இவர் கொரோனா டைமில் வீட்டில் இருந்தால் இருந்தால் லாக்டவுன் பண்ணி அந்த டைமில் செஞ்சு சாப்பிட டிஷ். ஓகே, ஸோ நான் நமக்கு அடுத்து இருக்கு ரசமலாய். நம்ம ரசமலாய் சொல்கிறோம், கேமராமேன் இல்லை இது ரசகுல்லான்னு சொல்கிறாரு, என்னமோ தெரியல. சாப்பாடு நல்லா இருந்தா சார். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன இல்லை இல்லை முதல்ல இருந்துச்சு, இவன் சாப்பிட்றதுனால தேடி எடுக்க கஷ்டமாக இருக்குது. சரியா? ஏன்னா அது ரெண்டாவது டேக் போகுது. தேங்க்யூ. நல்ல பால், நிறைய பால் போட்டு குலோப் ஜாமுன் ரசமலாயெல்லாம் எந்தளவு அந்த பாகில் ஊற வைக்கிறாங்களோ அந்தளவு தான் சாஃப்டாக வரும். அந்தளவு தான் இந்த பாகுன்னு சொல்லுவாங்க, ஜீருன்னு சொல்லுவாங்க, ஜீரானு சொல்லுவாங்க. ஸோ அதில் அது சேரும். ஸோ அந்தளவு சேர 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 தான் அது சாஃப்டாக மாறும். எஸ்,
உண்மையில நல்லா இருக்குது. எது நல்லா இருக்குது? சூப்பராக இருக்கு. ரசமலாயா? யா. ஸோ எஸ், ஸோ தேங்க்யூ வெலிஸ் கபாப் ஹவுஸ் எங்களுக்கு இன்னைக்கு டின்னர் அனுப்புறதுக்கு. ஆல் குட். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே ரிவ்யூ பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ எங்களுக்கு எனக்கு சிக்கன் வந்து இது வரைக்கும் நாங்கள் சாப்பிட்டதுலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் சிக்கனாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நம்ம சாப்பிட்ட ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பீஃப் கெபாப் அண்ட் வித்தியாசமான ஒரு வித்தியாசமான சைஸில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம செய்கிற ஒரு ஒரு மினி இந்தியன் டிஷ் ஒன்று இருக்குது, அது பேர் பாவு பாஜி. அந்த பாவு பாஜி இப்படி தான் இருக்கும். ஆனால் இதை விட மேலேங்கிலும் முறுமுறுன்னு இருக்கும். இது பன், தென் நம்ம வித்தியாசமாக குலாப் ஜாமுன், மற்றது ரசமலாய். எஸ், ட்ரை பண்ணியிருக்கோம் நம்ம இது வரைக்கும். இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம குலாப் ஜாமுன் ரசமலாய் ட்ரை பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை. ஸோ எஸ், அவ்வளோதான் ஹாய்ஸ். இதே மாதிரி அடுத்த சனிக்கிழமை 7 மணிக்கு இதே டைமுக்கு நாங்கள் வருவோம் இன்னொரு வீடியோவோட. அதோட முக்கியமான விஷயம், 2021 பிறந்திருக்கு. ஸோ எல்லாருக்கும் விஷ்யூ ஹாப்பி நியூ இயர். போன வருஷம் மாதிரி சொல்லியிருக்கணும், போன வருஷம் மாதிரி இல்லாமல் இந்த ஒரு நல்ல வருஷமாக இருக்கணும்னு உங்களுக்கும் எங்களுக்கும் பார்ப்போம். அப்படி தான் தொடங்கும். பட் எஸ், ஆல் இஸ் ஆல் ஆல் இஸ் வெல். ஸோ இன்னும் நீங்கள் எங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலன்னு சொன்னால், நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது வேலை எங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதை ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த வீக்கில் என்ன வீடியோ எங்கள்கிட்ட வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஷவுட் அவுட் பண்ணுங்கள், எங்களோட போஸ்ட்டுங்களை ரீபோஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ். See you next week.